சம்மர் டைம்னால நாலு மணிக்கே விடுஞ்சிரும். பொறிச்சு கொடுத்துருக்குறாங்க, காலையில பொறிச்ச மீன் வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா ஆண்டவர் ஏசப்பா. நம்ம ஊர்ல வந்து காலையில காபி கடைகள் எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கு பாருங்க. சென்ட்ரல் லண்டன்ல எப்படி ஒரு லுக் கொடுக்கணும்னா ஐயா, பில்டிங் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா அந்த வெள்ளி சகடு மாதிரி இருக்குது. ஊரெல்லாம் அப்படியே உறங்கிட்டு இருக்குது. நார்தன் டவர் டர்ன். அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் நல்லா சூப்பரா இருக்கிறேன். மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான அதிகாலையில வந்து நாங்க எப்படி கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான இடத்துக்கு இன்னைக்கு போகணும். சோ அதனால வந்து போயிட்டு இருக்கிறது மணி அஞ்சு, அதிகாலையில மணி அஞ்சு. அதிகாலையில உள்ள இங்க உள்ள அந்த சிட்டிகள் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் போக போக உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, சோ ரொம்ப சூப்பரா இருக்கும், அடிப்படையா இருக்கும். அதிகாலைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நம்பவே மாட்டீங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து காலையில விடுறதே ஒரு ஆறு மணிக்கு மேலதான் விடியும். இங்க அப்படி இல்ல, இப்ப சம்மர் டைம்னால நாலு மணிக்கே விடிஞ்சிரும். நிறைய பேருக்கு தெரிய இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிடுவோம் சொல்லும் போது. அதனால வந்து போயிட்டே இருக்கிற நான் காணிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம சேனல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட சீனரிகள்லாம் ரொம்ப பழகி போயிருப்பீங்க, ஏன்னா இதுதான் நம்ம வீட்டு வழி. ஓகே, சோ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அஞ்சு மணி. ஆமா, ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியும்னா காலைல போகும்போது டிராபிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா, அது கம்மியாவே இருக்கும். நல்லாவே நல்லாவே கம்மியா இருக்கும். இருந்தாலும் அதிகாலையில இந்த ஃபேக்டரி வேலைக்கு போறவங்க எல்லாம் நிறைய பேர் உண்டு, அதெல்லாம் உண்டு. அதனால ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இங்க பாருங்க ரெண்டே ரெண்டு காடு தான் போகும். இதே நேரம் நம்ம இப்ப ஸ்கூலுக்கு இந்த டைம்ல எல்லாம் போயிட்டு இருந்தோம்னா இதுல இப்ப வந்து ரொம்ப டிராபிக்கா தான் இருக்கும். இப்ப பாத்தீங்க இது ஒரு ஊரெல்லாம் அப்படியே உறங்கிட்டு இருக்குது. ஈவன் அஞ்சு ஆறு மணி ஆனாலும் கூட இந்த கடைகள் எல்லாம் திறக்காது. கடைகள் எல்லாம் திறக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி ஒன்பது மணி அப்படி ஆகும். ஒரு ஏழு மணிக்கு வந்து சின்ன கடைகள்லாம் தொடங்கி திறந்துரும். அதுங்களா எப்படி இருக்குதுன்னு. முன்னால ஒரு லண்டன் ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குது. அது எமர்ஜென்சிக்கு போகல, சும்மா தான் போகுது. எமர்ஜென்சிக்கு போனால் லைட் அடிச்சுட்டு டன் 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 போவாங்க. சரிங்களா, கால் 999 வந்து எமர்ஜென்சி கூப்பிட்றது. 111 அட்வைஸ் வேணா, எமர்ஜென்சி இல்லாமல் அட்வைஸ் வேணா கூப்பிட்றது. கொஞ்சம் லெஸ் எமர்ஜென்சிக்கு. ஒரு தடவை இந்த லண்டன் ஆம்புலன்ஸை கூப்பிட்டா செலவு எவ்வளோ தெரியுமா? 1000 pounds, 100,000. அதாவது நம்ம பொதுமக்கள் கொடுக்க வேண்டாம், கவர்மெண்ட் கொடுக்கறது. சூப்பரா இருக்குது. அதே சூரியன் தான் இந்தியால இருக்கு. என்ன சூரியனோ அதே சூரியன் தான். ஏ அப்பா என்னத்த சொல்லிட்டாருன்னு பாருங்க, நானும் வேற சூரியனுக்கு இருக்கும் போல. இல்ல நான் அடிக்கடி நினைச்சு பாப்பேன். இல்ல இப்ப நமக்கு வந்து ராண்டவட்ல ரெண்டாவது இதுல போனோம்ப்பா. இந்த இதுல ஈஸியான வழிதான். இல்ல நம்ம வந்து சில பல விஷயங்களை வந்து நம்ம எல்லாமே உலகமே ஒண்ணுதாங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சாட்சி. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், அதே போல வந்து ஒரே கொரோனா. அதுக்கு பாஸ்போர்ட் விசா திசா எதுவும் தேவையில்லை. இந்தியாவில் உள்ள கொரோனா ஒண்ணுதான், இங்க உள்ள கொரோனா ஒண்ணுதான். கொஞ்சம் அண்ணன் தம்பி வித்தியாசங்கள் கொஞ்சம் முன்னப்பின இருக்கும். இதுதான் வந்து அன்னைக்கே வந்து சொன்னாரு, யாது முறை யாவரும் கேலி. ஆமா, அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் வாங்க போகக்கூடிய மீன் மார்க்கெட் இருக்க போகுது. உலகத்துல இருந்து பல இடங்கள்ல எங்க மீன் வருதான், எல்லாம் அண்ணன் தம்பி மீன்கள் தான். எவ்வளவு ஒரு நினைக்கும் போது ஞான நிலை அடைஞ்சிருவோம். நம்ம நல்ல வெயில் லண்டன்ல இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் கொழுத்து பார்த்து போங்க. இவரு லைனத்தை மாத்தி போயிட்டு போறாரு. டிராபிக் வந்து லைட்டா பில்டப் ஆக தொடங்குது. பெரிய பெரிய வேன்கள், பெரிய பெரிய ட்ரக்குகள் இந்த ஃபுட் எல்லாம் கொண்டு போக முடியல. அது சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவங்க எல்லாம் இந்த டைம் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ லைட்டா ரொம்ப லைட்டா அப்படியே இதாக ஆரம்பிக்குது. அதனால ரோடுகள் எவ்வளவு கிளியரா இருக்குன்னு பாருங்க. பஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருச்சு, அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிடும். பஸ் லண்டன்ல ரொம்ப சீப்பு தான். லண்டன்ல என்ன ஸ்பெஷாலிட்டா, 1 hour ரெண்டு மூணு பஸ் மாறிக்கலாம். அதே காசு தான், 4-5 பஸ் கூட மாத்தி போய்க்கலாம். 4-5 பஸ் எந்த எவ்வளவு டெஸ்டினேஷன் வர நீங்க போயிட்டு வந்துடலாம். ஆனா எங்க ஊர்ல எல்லாம்
சிங்கப்பூர் அங்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க பல கதைகள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த சென்ட பத்தி ஏகப்பட்ட கதைகள் இருக்குமாப்பா. அந்த சென்ட் வாசனை வர்றதுக்காகவே எங்க சொந்தக்காரங்களாம் பல பேர் அரேபியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருந்தாங்க. அந்த வாசம் பிடிக்கிறதுக்காகவே நாங்கெல்லாம் காத்து கிடப்போம். இல்ல அதெல்லாம் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான காலம். அப்ப சிங்கப்பூர் சென்ட்கள் அரேபியன் சென்ட்கள் நம்ம ஊர்ல அந்த பாண்டி பஜாரு அந்த பாரிஸ்ல எல்லாம் சில மார்க்கெட் இப்ப எல்லாம் அது இல்லன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் பயங்கரமா போட்டு வைப்பாங்க. சிட்டில போற ரோடானால எவ்வளவு பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க சைட்ல எல்லாம். அதான் ஒரு சிட்டியை வந்து வடிவமைக்கிறது வந்து நேச்சரோட சேர்ந்து வடிவமைக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மக்களே சிட்டியில் சிட்டியை தொட்டு போகக்கூடிய பைபாஸ் அப்படித்தானே பாருங்க. வீடு எல்லாம் அந்த ஃபிளாட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. கரண்ட் கம்பம் பார்த்தியா? கரண்ட் கம்பம் அங்கே ஃபிளாட்ஸ். நார்த் சர்க்கிள் டாக்லண்ட்ஸ் போட்டிருக்கா, ஈஸ்ட் டேம் போட்டிருக்கா. போனால் போய் ஈஸ்ட் டேம் போனால் நல்ல இட்லி தோசையில் தின்ட்டு வரலாம். சனிக்கிழமை அதிகாலையில போயிட்டு இருக்கோம் சிட்டிக்குள்ள, லண்டன் சிட்டிக்குள்ள. ஓகே, ஆமா வெயில் அடிச்சு அங்க பாருங்க பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு அதை இது பண்றேன், ஜூம் பண்ணி காணிக்கிறேன் சரிங்களா. சிட்டி பில்டிங்ஸ் ஒன்று ரெண்டு அங்க அங்கே தெரியுது. சனி ஞாயிறுலாம் வந்து அந்த டோல் கொடுக்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் டோல் ஏரியாஸ்.
இல்ல, அது கன்ஜெஷன் ஏரியா. கன்ஜெஷன் சார்ஜ் சொல்லுவாங்க இங்க. கன்ஜெஷன் சார்ஜ்னா அதாவது மாசு கட்டுப்பாடுக்காக, மாசு கட்டுப்பாட்டுக்காக. அதுதான் வாயில வர்றாம தவிச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். பாத்தீங்களா, ஃபுல் பில்டிங்ஸ் எல்லாமே HSBC-ஓட ஹெட் குவார்டர்ஸ், எல்லாத்தினுடைய ஹெட் ஆஃபீஸஸ் இங்கே இருக்குது. இதுதான் நடு சென்டர் சிட்டியில் வந்துகிட்டு இருக்கிறோம் மக்களே. பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருங்க. இந்த க்ரெயினாக இருந்தாலும் எங்களை அங்கேருந்தே தொடர்ந்துட்டு விடுறாரு. இதெல்லாம் இந்த ஃப்ளாட்டுகள் பாருங்க. ஓகே பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா பில்லிங்ஸ்கேட் ஃபிஷ் மார்க்கெட் என்ற வருது. ஃபிஷ் மார்க்கெட் காலையிலே வாங்கிட்டு போறாங்க எல்லாம் நம்ம சைனா கூட்டம். பார்க்கிங்க, பார்க்கிங்க்கு உள்ள வந்துட்டு பாருங்க. ரீடெய்ல் கஸ்டமர்ஸ் அங்க பாருங்க, காலையிலே கூட்டத்தை பாருங்க. ஏ ஆண்டவரே, ஃபிஷ் மார்க்கெட் காசிமேட்டுக்கு போனா அப்படி இருக்குது. ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ள வந்து நான் எல்லா ஃபிஷ் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டோம். அந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் எடுத்து ஒரு வீடியோவை நான் போட்டுருந்தேன். ஒரு ஒன்று ரெண்டு வீடியோக்கு முன்னால் வந்திருக்கும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் பயந்துராங்க, ஃபிஷ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம போடுற வீடியோ வந்து அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு உள்ளே ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே மீன்லாம் கொடுக்குறாங்களா. ஸோ அங்கே போய் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க, அந்த அந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு நான் காணிக்கிறேன். ஓகே, கடையில் போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு போகுமா, இல்லைனா மீன் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் சாப்பிட்டு போகலாம். வாங்க. ஒன்னு வாங்குவானே கிப்பர் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலாமா? கிப்பர் பிரேக்ஃபாஸ்ட் சி பஸ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வாட் உங்களுக்கு என்ன வேணும் ஃப்ரைட் எக் சாண்ட்விச்
one fried egg sandwich. Bread toast. Yeah. And two coffee, yeah? Okay, மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நாம வந்து இருக்குது வந்து இங்க உள்ள ஒரு ரெஸ்டாரன்ட் சின்ன ரெஸ்டாரன்ட் canteen மாதிரி இருக்குது. இங்க வந்து இப்போ breakfast வாங்க வந்திருக்கோம். இங்க ஸ்பெஷல் என்னன்னா காலையில 5 மணில இருந்தே உங்களுக்கு வந்து மீன் கிடைக்கும். மீன் பொரிச்சதா வறுத்ததா அவிச்சதா எது வேணாலும் கிடைக்கும். நான் இன்னைக்கு சீ ஃபுட் breakfast தான் நான் ஆர்டர் பண்ணிறேன். எங்க வீட்டுக்காரர் வந்து வெறும் முட்டை. இந்த மாதிரி கூட அட்கலாக வரவே விடாது. இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும் மக்களே. பாருங்க மக்கள்லாம் வந்து மீன்லாம் வாங்கிட்டு இந்த கொண்டுறாரு என்ன கொண்டுறாரு என்ன கொண்டுறாரு நமக்கு இல்ல ஐயா அங்க கொண்டு வர்றாரு என்ன கொண்டுறாரு இங்க பாருங்க அந்த மார்க்கெட்டை பற்றியான போட்டோக்கள் எல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப அலாதி பெரிய எங்களுக்கு அந்த யூரோப்பியன்ஸுக்கும் அந்த மீனுக்கும் பயங்கரமா இருக்கு பாருங்க. வெளியே பாரு தேம்ஸ் போகுது நதி பாத்தியா ஃபுல் ஹிஸ்ட்ரி அதுக்குள்ள அந்த பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்குது தட் லுக்ஸ் நைஸ் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா பக்கத்து இதில் பயங்கரமாக சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னே உள்ளது பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டுருக்கேன். என்னென்னா ஃபிஷ்ஷு மீன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு உள்ளது. மக்களை காலையில் எழும்பி கொஞ்சோல பழைய கஞ்சியும் விட்டு அதில் வந்து கருவாட்டை கொஞ்சோல வந்து பொறிச்சு போட்டு இல்லைன்னா கருவாட்டை தொக்கு வச்சால தொட்டுக்கிட்டு அப்படியே காலையில் பழைய கஞ்சி குடிக்கும்போது எவ்வளோ சோகம் வரும். ஏன்னா ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டைலாக இங்கிலீஷ் என்ன சொல்கிறது ஃபிஷ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற நான் ரொம்ப அவலோடி காத்துட்ருக்குறேன். வாங்க வாங்க இங்கே வந்து பெப்பரு சால்ட் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப அவலாக காத்துட்ருக்காங்க. எனக்கு அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு ஆளும் என்னென்னலாம் வாங்கி சாப்பிடுங்க தெரியுமா கண்ணு 1000 வேணும் இதை பார்க்க திங்கிறதுக்கு 1000 வாய் வேணும். அந்த மெனுவை பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்குது. அதை பார்த்து தான் ஆர்டர் பண்ணணும். மெனு வந்து நமக்கு கையில் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே பார்த்து அந்த போர்டில் பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறோம். ரொம்ப பழைய காலத்து மரம் தான் இது வந்து நல்ல சென்ட்ரல் லண்டனில் இருக்குது. பட் ரொம்ப பழைய காலத்து மரம் மக்களுக்கு இவருக்கு அது கப்பெல்லாம் பாருங்க இல்லை பழைய காலத்து கப் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபீல். நான் என்னுடைய எக் சாண்ட்விச்சுக்காக காத்துட்ருக்கேன். நானும் பிஸ்ட் சாப்பிட்றேன். கொஞ்சம் சீ பேஸ்குள்ள என்ன வரும்னு தெரியல. நான் பார்த்துட்டு சீ பேஸ்குள்ள சாலட் வருதா சிப்ஸ் வருதான்னு பண்ணுக்குள்ள வெட்டி அதுக்கு இடையில மீன் வச்சு தின்காங்க. ஐயா ஆண்டவரே சோத்து கூட தான் நாங்கள் மீன் வச்சு தின்னு பழகம். பண்ணுக்கு இடையில வெட்டி அதுக்கு இடையில வந்து பச்சை மீனோ அது என்ன மீனோ தெரியல மீன் சாண்ட்விச் மீன் சாண்ட்விச் வச்சு தின்காங்க. பாருங்க ஒரு சின்ன பிளேஸ் தான் ஆனால் எல்லாரும் உட்காந்து நல்லா ரம்யமா நம்ம ஊர்ல வந்து காலையில காபி கடைகள் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கு. பாருங்க சென்ட்ரல் லண்டன்ல இப்படி ஒரு லுக் கொடுக்கணும்னா ஐயா போட்டு இருக்கும். மீன் வெட்டுறதுக்கு நிறைய நாள் படிக்கணுமா லைசன்ஸ்லாம் வாங்கணும். மீன் வெட்டுறதுக்கு படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் வந்து வெட்டுறவங்க பேர் வந்து ஃபிஷ் மங்கஸ். ஓகே இன்னும் சீக்கிரம் கொண்டு வாங்கினே இங்கே நல்லா வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். நல்லா கூட்டம் கியூவில் நிற்குது ஆட்களங்க அவ்வளோ டேஸ்ட் போலங்க. பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். என் கண்ணெல்லாம் பக்கத்து இதுலேயே தான் இருக்குது பக்கத்து சேரில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபுட் மீன் ஃபுல்லாக இருக்குது ஆனால் அந்த மீன் வந்து தோலோடி தான் இருக்குது. அந்த தோலை தனியாக எடுத்து வைக்காங்க. என் கடவுளை இதெல்லாம் சாப்பிட தெரியணும். சாப்பிட தெரியாமல் இருந்துக்கிட்டு சாப்பிட்டா நமக்கு ஒரு மாதிரி படப்படான்னு தானே வரும். படப்படா விடபடான்னு வரும். ஏக்கா மீனை பிடிச்சிட்டு வந்து தான் இனி வந்து சமையல் தொடங்கணுமா என்னன்னு தெரியல. வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது. தூண்டில் போட்டுட்டு இருக்காரு நினைக்கிறேன். இதான் தூண்டில் போட்டு நினைக்கிறேன்.
சாஸ் இருக்கு இல்லையா பாருங்க, இதுதான் நம்மளுடைய இது இன்னைக்கு சீபாஸ் சிப்ஸ். இவர் வந்து முட்டை சாண்ட்விச். எல்லாமே ரொம்ப பாருங்கள், எல்லாமே ரொம்ப பழமையானது தான். அங்கே பார்த்தீங்களா சொன்னது மாதிரி சும்மா சாதாரண பாட்டிலில் ஒரு கெச்சப்பு, அதுக்கப்புறம் வந்து மேயனைஸ், இந்த ரெண்டும் தான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஓகே, கெச்சப்பு அப்படியே ஊற்றிடலாம். அவ்வளோதான். ஸோ இது வந்து வெறும் 10 பவுண்டு தான் மக்களே இந்த பிளேட்டு. இது வெளியில் வந்து உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா இந்த மீனுக்காண்டி, இந்த சீபாஸுங்கிற அந்த மீன் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொறிச்சு கொடுத்துருக்குறாங்க, காலையில் பொறிச்ச மீன் வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா இதே ஆண்டவரை ஏசப்பா நம்மளுக்கு சொல்லி காணுறேன். அப்படியே ஒரு இது எடுத்து இப்போ கை வச்சு நமக்கு இங்கே சாப்பிட முடியாத ஆள்கள் எல்லாம் சுற்றி இருக்கு. கேட்டலாம், ஒன்றுமே இல்லாமல் வெறும் பச்சையாக மீன். அடிபொடி இல்லை, கொஞ்சோல பெப்பர் பொடி. பாருங்க கொஞ்சம் சால்ட், ரொம்ப படக்கூடாது. இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கணும். ஃபோக்கு இங்கே பாருங்க, ஃபோர்க்கு இடது கையில், நைஃபு வலது கையில். ஓகே, கொஞ்சோல இந்த மீன், கொஞ்சம் ஒரு சிப்ஸு, கொஞ்சம் ஒரு சாலட். சாலடில் என்னெல்லாம் போட்டுக்காங்க பாருங்கள், ஆனியன், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இந்த குக்கும்பர், பிக்கல்டு குக்கும்பர். அடிபடி சாப்பிடுங்க, அடிபடி. என்னென்ன இருக்கு பார்த்தீங்களா, பக்கத்து இதில் உள்ள அக்கா இந்த மீனோட இந்த தோலியை தான் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. தோலியெல்லாம் சாப்பிடும், மீனோட தோல் ஸ்கின் ரொம்ப நல்லது. அதிகாலை ஃபிஷ் பிரேக்ஃபாஸ்ட். இந்த அலந்த அலப்பில் அலப்புறையில் இந்த இதை வந்து எலுமிச்சம்பழத்தை மறந்துட்டேன். இந்த எலுமிச்சம்பழம் ஊற்றினா அந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு தனி ஒரு மகிமை. ஓகே, அடிபொடி. ஒரு முள் இல்லை ஃபில்லெட்டு, என்னால் ஒரு முள் இல்லை. சும்மா 6 மாதம் பிள்ளை கூட சும்மா கொடுக்கலாம். ஃபிஷ் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கடைகளில் கூட ஆரம்பிக்கலாம். தமிழ் கடைகள் மீன் குழம்பு இடியப்பம், மீன் குழம்பு ஆப்பம், மீன் குழம்பு இட்லி தோசை சொல்லவே வேண்டாம். ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்கலாம் கவனிச்சுக்கோங்க, இங்கே மெனு போட்டால் சூப்பராக ஓடும். காலையில் அதிகாலை பிரேக்ஃபாஸ்ட் போட்டீங்க பிச்சுட்டு ஓடும். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிஷ் எல்லாமே காலி ஆயிடுச்சு பாருங்க, 5 நிமிஷம் தான். டப்பு டப்பு டப்புன்னு வாய்க்குள்ளே போயிடுச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்படியே இனி வந்து முடிச்சுட்டு வெளியில் கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஸ்னஸ்லாம் முடிஞ்சிட்டு ஃபிஷ் பங்கர்ஸ் அங்கே எல்லாம் வித்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து சாப்பிட வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இந்த பில்லிங்ஸ்கேட் இங்கே வந்தால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடாமல் போகாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு மக்களே. நான் எத்தனை பேருக்கு இது இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு தெரியல, இந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். மார்க்கெட்லேருந்து நீங்கள் வெளியில் போக வேண்டாம், அந்த பில்டிங்லேருந்து வெளியில் போக வேண்டாம், சைடில் இருக்குது. பின்னால் வந்தீங்கன்னா சைடில் இருக்குது, கண்டிப்பாக இது வந்து நம்ம இங்கே வந்து சாப்பிட்லாம். ஓகே, இந்த சாப்பாட்டு விழாவுக்கு வந்து இங்கேயோடு முடியுது, ஏன்னா ஏன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நம்மளை வெளியில் போங்கன்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா டைம் ஆயிடுச்சு இதுக்கான டைம். ஓகே, ஸோ வி ஆர் நவ் ஃபினிஷிங்மா. பயங்கரமான ஒரு முழு திருப்தியோட, பரம சந்தோஷத்தோட, பரம திருப்தியோட வேறு என்ன சொல்லணும், அதையெல்லாம் விவரிக்க முடியாத வார்த்தைகள்னால ஒரு முழு திருப்தியோட நான் அங்கேருந்து போகிறேன். ஏன்னா அந்த மீன் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷு மக்களே, அதில் எந்த மசாலா எதுவும் போடாமல் அவ்வளோ
அப்படி அழகாக கிரில் பண்ணி அப்படி தந்துருந்தாங்க. ஹெவன் காலையில் அதிகாலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு மீன் ஜத்துக்கிட்டாலும் கொடுத்து வச்சிருக்கணும், வாங்கடையே போகலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கடையிலையோ இல்லைன்னா வீட்லேயோ எங்கேயோ உங்களை பார்க்குறேன். ஓகே பாய். ஆன் த வே பேக் ஹோம் யா. அப்போ பாருங்கள் சிட்டி எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு. சிட்டி பில்டிங்ஸு ஸோ எல்லா இடத்துலையும் வந்து எந்த என்னதான் சிட்டியாக இருந்தாலும் ஃபுல்லாக பச்சை பசேன்னு தான் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும். இது இன்னொரு ஊருக்கு போகக்கூடியது, டில்பரிக்கு போகக்கூடிய வழி. ஏத்தால பார்த்துட்டு இருக்கலாம் ஃப்ளாட்டுகள், வீடுகள் குட்டி குட்டியாக இருக்கும். ஃப்ளாட்டுகள் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனுடைய மாத இல்லையா ரெண்ட் எல்லாம் ஒரு கால் நழுவிட்டு வைங்க, பிறகு வந்து ஒரே சுத்து தான். ஏன்னா எல்லாமே சிஸ்டம் அப்படி இருக்கும்ல. அதனால மியாம்பாலம் இருக்கும். வந்த வழி ஓடி போய் வீட போய் சேர வேண்டியதான்.